ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத வார்த்தை எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து முடிவுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். எத்தனையோ விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்காக காத்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி வேண்டி விரும்பி வாஞ்சித்து தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, அதன் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்கள் பேரில் ஒரு நினைவை நினைத்திருக்கிறார். இந்த காரியத்துக்காக என்னுடைய மகனோ மகளோ வந்திருக்காங்க, இவர்களுக்கு இந்த காரியத்தை நான் கொடுக்கும்படி, இதற்கு ஒரு முடிவை கொடுக்கும்படி, அவங்க எதிர்பார்த்துருக்க காரியத்துக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி நான் இவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருக்கிறாராம். அவைகள் தீமைக்கல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவு நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது சிறிய காரியம், உங்களுக்கு அது பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அது எல்லாமே சிறியவைகளாய் அற்ப காரியமாக தான் இருக்கும். ஏசையா 55:8-9 சொல்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிற நினைவுகள், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் நடிச்சிட்ற. அப்போ பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ எந்த காரியத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து தெய்வ சமூகத்தில் நிற்கிறீங்களோ, முடிவுக்காக தெய்வ சமூகத்தில் நிற்கிறீங்களோ, எந்த காரியத்தில் ஏசப்பா எனக்கு இதில் பதில் வேணும்னு நிற்கிறீங்களோ, ஆண்டவர் என்ன செய்ய போகிறான்னுச்சுன்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தருடைய நினைவுகளின்படி, கர்த்தருடைய வழிகளின்படி, பூமியை பார்க்கலும் வானங்கள் அப்படி உயர்ந்திருக்கு, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை இந்த நாளிலோ கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். தேவனுடைய கரத்துலேருந்து நமக்கு எந்த காரியம் வந்தாலும் அது சமாதானமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி வேதனையோ வழிகளோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனையை கூட்டி கொண்டு நமக்கு வராது. ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நமக்கு ஒரு காரியம் வந்துவிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம ஜபத்துக்கு பதில்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், அதில் வேதனைகள் எதுவுமே இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆண்டவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறது. ஆண்டவருடைய நினைவுகள் பூமியை பார்க்கிலும், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கொடுக்கும்படி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கிறார். அவர் நினைத்தபடியே உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எரேமியா 29:11 நீங்கள் படித்து தியானியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை அந்த வாக்குத்தத்தை சொல்லி கிளைம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்த முடிவுக்கு பதில் உண்டு. எல்லா துதிகன மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.